நன்றி வணக்கம் இன்றைக்கு ராருங்க முக்கோண ரோடு சேப்போம் என்ன எப்படி சொல்லுங்க விழா கொட்ட மரம் அழைக்கலாங்க பொருளுக்கிழங்கு எல்லாம் போட்டு ஒரு முக்கோண ரோடு சொல்லி அடிக்க போகிறோம் இல்லைங்க வாங்க செய்வோம் 1 கேஜி கோதுமைம்மா அதுக்கு தேவையான சால்ட் கொஞ்சம் பேக்கிங் பவுடர் தேவையான அளவு சுகர் அவ்வளோதை போட்டு நல்லா கலக்குறோம் தண்ணியை ஊற்றி அப்புறம் வந்து நல்லா குழச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் விடும் எண்ணெயை விட்டு குழச்சா அந்த ரொட்டி நல்லா இருக்கும் இப்போ வந்து எண்ணெய் விட போகிறோம் கோகோனட் ஆயில் இது வந்து நாங்கள் எங்களோட இதை கொண்டு கொப்பராக கொண்டு ஊற்றி கொண்டு வந்தேன் அதை சுத்தமாக நின்று ஆனால் கலரை பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது அதனால் எங்கள் நாங்கள் ரெண்டு வடிகட்டையில் அதனால் இப்படி இருக்கு இந்த கலரில் ஆனால் அது சுத்தமான தேங்காய் எண்ணெய் நம்பர் 1 கோகோனட் ஆயில் இப்போ எண்ணெய் விட்டு குழைக்குவோம் இதெல்லாம் குழச்சி முடிஞ்சது இப்போ நாங்கள் மூடி வைப்போம் 30 நிமிஷம் மூடி வைக்கோம் மூடி வச்சுட்டு அப்புறம் எடுத்து செய்வோம் இன்றைக்கு வந்து வேறு முக்கோணம் ரோல் செய்கிறதுக்கு ரஸ்க்குக்கும் கடையில் வாங்கிடாது அது வாங்கணும் தான் அதில் புழுவும் பட்டும் பூச்சியும் கிடக்கு அதுதான் நாங்கள் இன்றைக்கு ரஸ்க்கு கூட நாங்களே தயாரிக்க போகிறோம் அதுக்கு என்ன வாங்கியிருக்கோம் இந்த ஆட்டுக்கால் ரஸ்க்கு வாங்கியிருந்தது இதை நாங்கள் கிரைண்டரில் போட்டு அடித்து ரஸ்க்கு தூளாக்கி இதில் தான் அந்த ரோல்ஸுக்கு தேவையான ரஸ்க்கு தூள் பவுடர் எடுக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி முட்டை முக்கோண ரோலுக்கு நாங்கள் செய்ய போகிற சாமான் பொருள் இதுதான் உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சிருக்கு மரவள்ளிக்கிழங்கு அவிச்சு வச்சிருக்கு விடாக்கொட்டை அவிச்சு வச்சிருக்கு முட்டை அவிச்சு வச்சிருக்கு இது வந்து பச்சை மிளகா வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறோம் இதுக்கு தேவை கருவேப்பிலை கடுகு பெரிய சீரகம் உப்பு அவ்வளோ தேவை அடுத்து வந்து மா குழச்சி வச்சுருக்கிறோம் ஓகே நல்லா இருக்குது இதில் வந்து ரஸ்க்கு தூள் அரைச்சி வச்சிருக்கிறேன் இனி செய்முறையை பார்ப்போம் மதக்கணக்கும் அதில் எண்ணெய் வருவோம் கடுகு போடுவோம் அது வெங்காயம் மிளகா இப்போ கருவேப்பிலையே போடுவோம் வெங்காயம் பதங்கிட்டு நம்ம பிளாக் கொட்டையே போடுவோம் போட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு இப்போ மறுபடி கிழங்க போடுவோம் உப்பு தூள் மசாலா தூள் மஞ்சள் தூள் பட்டர் தூள் எல்லாத்தையும் போட்டு கிளறுவோம் கொத்து கொத்து மாதிரி கொத்தோம் நல்லா இறக்கி வச்சுட்டு நல்லா மசிக்கணும் இப்போ இறக்கி வச்சுட்டு நாங்கள் மிளகு தூளை போடுவோம் மிளகுத்தூள போட்டு நல்லா கலரை விட்டாச்சு
கறியே வைக்கும் ஒரு முட்டையை வைக்கும் இந்த பக்கத்தை மடிக்குவாங்க இந்த பக்கத்தையும் இப்படி மடிக்குவாங்க இது இங்க வரும் இப்போ இந்த கரைச்ச மாவுலேயே நல்லா பிரட்டிட்டு தூளில் பிரட்டும் இது வந்து நாங்கள் செய்த தூளன்னால தூளாக போச்சு இது அது கொஞ்சம் பிரச்சனையாக போச்சு அதனால் நாங்கள் பெருசாக பாவிக்கிற கடையில் வாங்குறதுலாம் நல்லது அதுக்கு என்ன செய்யுது அதுவும் பழுதாக போகிறதில் தாராங்க கடையில் இப்படியே எண்ணெய் போட்டால் கே இப்படி எண்ணெய் போட்டால் திரி திரி விடணும் எண்ணெயில் திரி திரி விட்டால் தான் ரெண்டு பக்கமும் அவிக்க மாட்டோம் அப்படி வரும் பொறிஞ்சிட்டு பொறிஞ்சிட்டு முக்கோண ரோல்ஸ் எல்லாம் செய்ய முடிஞ்சது நான் போட்ட சாமான் பார்த்துட்டேன் மரவழி கிழங்கு உருளைக்கிழங்கு பிளாக் கொட்டை அதெல்லாம் போட்டு சும்மா தரமாட்டி இருக்கு நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க அந்த மாதிரி இருக்கு இதை பாருங்க வட்டி இருக்கு இந்த உள்ளுக்கு குட்டை நான் குட்டை தெரியுதோ அதே குட்டை பாருங்க சாப்பிட போகிறோம் பாருங்க சுழு சுழு சூப்பராக இருக்கு வேறு லெவல் வேறு லெவலில் இருக்கு சாப்பிட்றதான் கஷ்டமாக இருக்குது சரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்